தண்ணீரில் நீந்தும் மீன்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். நடக்கும் மீனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய வகை நடக்கும் மீன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரிய நடக்கும் மீன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 4 முறை மட்டுமே மீண்டும் ஆய்வாளர்கள் கண்களில் சிக்கியுள்ளது. இந்த இளஞ்சிவப்பு ஹேண்ட்ஃபிஷ் கடைசியாக 1999 டாஸ்மேனியாவில் கடலில் டைவிங் செய்பவர் பார்த்துள்ளார். கை போன்ற சிறிய அமைப்பை கொண்டு இது நடந்து செல்வது போல இருப்பதால் வாக்கிங் ஃபிஷ் என இதற்கு பெயர் வந்தது. ஆஸ்திரேலியாவின் தேசிய அறிவியல் நிறுவனமான காமன்வெல்த் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு டாஸ்மேனியன் கடற்கரைக்கு அருகில் ஒரு அரிய இளஞ்சிவப்பு ஹேண்ட்ஃபிஷ் மீனை கண்டதாக அறிவித்திருக்கிறது. இது கடைசியாக 1999 காணப்பட்டது. ஆங்குலர் ஃபிஷ் குடும்பத்தை சேர்ந்த இந்த நீர்வாழ் உயிரினம் அரிதாகவே காணப்படுவதால் அது உயிர் வாழ்வதற்கான ஆபத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதினர். இதனால் அதை அழிந்து வரும் பிரிவில் வகைப்படுத்தியுள்ளார்கள். பிப்ரவரியில் ஆஸ்திரேலிய கடல் ஆராய்ச்சியாளர்கள் டாஸ்மன் ஃபிராக்சர் மரைன் பார்க் கடலுக்கு அடியில் தண்ணீரில் கேமராவை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அரிதான நடக்கும் மீனின் காட்சிகள் கேமராவில் பதிவாகியது. இந்த ஆராய்ச்சி கேமரா கடலுக்குள் 4000 மீட்டர் ஆழம் வரைக்கும் கடலை ஆராய்ச்சி செய்வதற்காக சென்று வரும். இந்த இளஞ்சிவப்பு மீன்கள் பொதுவாக ஆழமற்ற நீரில் வாழ்ந்து வரும் என கருதப்பட்டது. ஆனால் இந்த ஆராய்ச்சியின் பொழுது இந்த மீன்கள் 150 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மீனினங்களுக்கு நீந்துவதற்கு தெரிந்தாலும் அதிக நேரம் தங்களுடைய கை போன்ற அமைப்பை கொண்டு நடந்தே செல்கிறது. இந்த மீனினம் பிராச்சியோனிதைடே குடும்பத்தில் உள்ள ஆங்கிலர் ஃபிஷ் இனமாகும். இந்த நடக்கும் மீன்கள் தெற்கு மற்றும் கிழக்கு ஆஸ்திரேலியாவின் கடற்கரையோரங்களிலும் கடல்களிலும் டாஸ்மேனியாவிலும் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலிய பிராந்தியத்தை சேர்ந்த சில கடல் மீன் குடும்பங்களில் இதுவே அதிக இனங்களை கொண்டது. 3 வகைகளை தவிர மற்ற அனைத்தும் இங்கு காணப்படுகிறது. டாஸ்மேனியாவை சுற்றி 14 வகையான நடக்கும் கைமீன்கள் உள்ளன. இந்த மீன்கள் 15 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த மீன்கள் காண்பதற்கு மிகவும் அரிதாகவே கிடைப்பதால் இதை பற்றிய மேலும் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.